கேகாயி அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த காணொலியில நாங்கள் சூரியன் போர்ட் தான் பார்க்க போறோம். கந்த சஷ்டி சூரியன் எல்லா கோயிலையுமே வந்து நல்லா சிறப்பாக வந்து நடைபெறுறது. அதே மாதிரி எங்கெண்ட ஊர் கோயில்லையுமே கந்த சஷ்டி சூரியன் நல்லா சிறப்பாகவே நடக்கிறது. இன்னைக்கு 5 நாள் கந்த சஷ்டி விரதம் எல்லாம் நடந்து இன்றைக்கு தான் சூரியன் வந்து நடக்க போகுது. ஸோ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் ஃபுல்லாகவே எப்படி சூரியன் போர் நடக்குது எங்கெண்ட கோயிலில் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நேற்று ராத்திரியிலிருந்தே மழை பெஞ்சு கொண்டிருக்குது யாழ்ப்பாணத்தில். அதால் எங்களோட அம்மா வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ மழை பெஞ்சு கொண்டிருக்கிறதால தான் வரல அப்படின்ட்டு சொல்லி சொல்லிட்டாங்க. அதில் நான் தனியாக தான் வந்து போக போகிறேன். 4 மணிக்கு சூரியன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்பா கூட்டி கொண்டு போய் விடுவார். கோயிலுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 4 மணி ஆச்சுது, ஆனால் பூஜை எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. வழியில் தான் வந்து சுவாமிக்கான குதிரை வாகனமும் மற்றது சூரியனையும் வந்து வச்சுருந்தாங்க. சூரியனை இப்போ தான் வந்து கட்டி கொண்டிருக்கணும். இப்போ தான் கொண்டு வர்ற துணி எல்லாத்தையும் இனிமேல் அவருக்கு ஸ்கர்ட் மாதிரியெல்லாம் கட்டுவாங்க. பிள்ளையார் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தத்துக்கு பழங்கள் எல்லாமே போட்டு தீர்த்தம் கரைப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து இன்றைக்கு தான் நான் வர்ற டைமில் தீர்த்தத்துக்கு குளிச்சு கொண்டு வந்த பழத்தை எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தான் பழங்களை எல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. தீர்த்தத்துக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க. இதில் விளாம்பழம், மற்ற பக்கம் வந்து மாதுளம் பழம், மதுகள், மாம்பழம், மற்றது வாழைப்பழம் எல்லாமே வந்து பெரிய பாத்திரங்களுக்கெல்லாம் கரைச்சி வச்சாச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சக்கரை தண்ணி, சக்கரை தண்ணியை வந்து கரைச்சி வச்சுட்டாங்க பாத்திரத்துக்கு. இது எல்லாம் ஒண்டா போட்டு தான் மிக்ஸ் பண்ணி இந்த தீர்த்தத்தை வந்து செய்வாங்க. அதுக்கு பிறகு இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கலப்பாங்க. முருகப்பெருமான் வந்ததுக்கு பிறகு சூரியன் ஒரு தடவை கோயிலை சுற்றி முதல் வலம் வருவார். அதுக்காகத்தான் இந்த சூரியன் இப்போ வெளிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மலை எல்லாமே லைட்டாக பெஞ்சு கொண்டு இருக்குது. வெளியில் சூரியன் வந்து ஒரு உலாக்கு வந்து போகிறார். இப்போ முருகப்பெருமானும் போருக்கு தயாராகிட்டார். ஆனால் அவர் போகிறதுக்கு மழை வந்து விடையில் சரியான மழை ஒரு டைமுக்குள்ள பெஞ்சு கொண்டிருந்துச்சு. அது கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து திருப்பி சுவாமி எல்லாமே வெளியில் வந்து சூரன் போர் நடைபெற ஆரம்பிச்சுது.
இப்போ வந்து சூரியன் முதலாவது தம்பி தாரகாசுரனோட வந்து போர் நடந்து கொண்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கையை வலுக்கி கொஞ்சம் சூரியனை வந்து கீழே ஒரு பக்கம் சரிஞ்சு போச்சுது. கொஞ்சம் மழை இருந்ததால் அந்த கம்பு அந்த தடிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வலுக்கி கொண்டு போகிற தன்மை இருந்ததால் சூரியன் வந்து சறுக்கிட்டார். இப்போ சிங்கமுகாசுரன் வாராரு. அதில் கேட்டுட்டு இருந்தேன், அதில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க 7 தடவை வந்து சிங்கமுகாசுரன் தலையை வந்து வெட்டணுமா அப்படின்னு சொல்லி 7 தடவை சுவாமியை வந்து சுற்றி அவர் வந்து ஒவ்வொரு காலமே வந்து தலையை வெட்டிக்கொண்டு 7 தடவை வெட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து அடுத்த பக்கத்துக்கு சூரபத்மன் வந்து வரப்போறாரு. இப்போ சூரபத்மன் வந்துட்டாங்க சண்டை போடுறதுக்காக. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து குடை பிடிச்சு கொண்டு தான் வருவார் ஃபஸ்ட்டு. அதில் வந்து முகத்தையெல்லாம் மூடி ஒரு கருப்பு துணியை அதை மூடிக்கொண்டு போய் சுவாமியை சுற்றி கொண்டு வருவார் முருகப்பெருமானை. அதுக்கு பிறகு தான் தண்டை முகத்தை வந்து காட்டுற மாதிரி இங்கே வந்து சூரசம்காரம் நடைபெறும். Thank you.
இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முருகப்பெருமாண்ட வேலை கொண்டு வந்துருக்கிறாங்க. முதல் வந்து முருகப்பெருமாண்டான் வந்து வீதி உலா வந்து கொண்டிருக்கிறாரு. இப்போதான் வந்து அவட்ட வேல் வந்து வந்து கொண்டிருக்குது வடக்கு வீதியில. வடக்கு வீதியில் சூரன் ஆட்டிக்கொண்டிருக்கும் போதுமே மழை வந்துட்டுது. இனிமேல் வந்து சூரனை பெருசு ஆட்ட வேண்டாம்ன்ற அதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா மலைக்கில் வந்து நினைஞ்சு வழுக்கி விழுந்துடும்ன்றதால வந்து பெருசாக வந்து சூரன் ஆடையில்
இப்போதான் வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு தீர்த்தம் கொடுப்பாங்க. விரதஹாரர் தவிர்ந்த எல்லாருமே வந்து இதில் தீர்த்தம் வாங்கி கொண்டு போவாங்க. இன்னைக்கு இந்த காணொலியில் நாங்கள் சூர சம்ஸ்காரம் பார்த்துருந்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டி நினைக்கிறேன். இன்னைக்கு மழை என்பதால் நிறையவே வந்து ஆட்ட முடியாமல் போச்சு. என்னென்னா சூரன் ஒருக்கா வலிக்கிட்டது, அப்புறம் வந்து சுவாமியும் ஒருக்கா கையில் இருந்து வலிக்கிடுச்சு. அதில் வந்து நிறைய வந்து சூரியனை ஆட்ட முடியாமல் இருந்துச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டி நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.